வணக்கம் அமுதவனன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் டிவி அமுதவனன். முதல்ல வந்து கலக்கப்போகுது யார் அமுதவனன்னு, அதுக்கப்புறம் சாம்பியன் அமுதவனன் சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து ஜோடி நம்பர் ஒன் அமுதவனன், இப்போ வந்து பிக் பாஸ் அமுதவன். எங்கே போனாலும் வந்து பிக் பாஸ் அமுதவனன் தான் கூப்பிட்றாங்க. சூப்பர், ரொம்ப நன்றி. எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, மக்களுக்கும் எங்களோட உறவினர்களுக்கும் மற்றபடி என்னோட டீம் விஜய் டிவியில் இருக்கிற நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹவு இஸ் எவ்ரி திங் அமுதவனன், எப்படி இருக்கு ஆஃப்டர் பிக் பாஸ் எஃபெக்ட்? ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய பெரிய தலைவர் முதல் கொண்டு பெரிய பெரிய ஆட்கள்லேருந்து அப்புறம் ஏரியா ஜனங்கள்லேருந்து என்னை வந்து நான் பிக் பாஸ்லேருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜங்ஷன் ஒன்று இருக்கும் ஸ்கூல்கிட்ட, அந்த ஜங்ஷனில் இருந்துட்டு பெரிய தார தப்பட்டை அதுக்கப்புறம் வந்து சிலம்பாட்டம் அது இதெல்லாம் வச்சு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. எனக்கு எனக்கே கூச்சமாக இருந்தது, ஐயோ இல்லை நான் இறங்கி வரேன், இறங்கிலாம் வேணாம், நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய பேர் தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு காரில் மேலே ஏறி தான் வரணும், நாங்கள் அது ஓட்டு கேட்க போவாங்களே எலெக்ஷனில், அந்த மாதிரி இருந்தது. எனக்கு கூச்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை தம்பி கீழே வந்தால் தெரியல தம்பி வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் வந்து ஆலங்காட்டினாங்க. ஆலங்காட்டி வந்துட்டு ரெத்தில் பொட்டுலாம் விட்டு பூலாம் அப்படியே தூக்கி தள்ளப்பட்டாங்க. அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. எனக்கு அப்படியே கண் கலங்கிட்டே இருக்குது, என்னடா இது. நிறைய இடத்துல வந்து ஒரு ஆனந்த கண்ணின்வாங்க, அந்த ஆனந்த கண்ணி தான் நான் இப்போ தான் பார்த்தேன். அது நம்ம ஏரியா ஜனங்கள் வந்துட்டு அவங்களாம் ஒவ்வொரு இடத்துல எனக்கு எப்படி இது இது பண்ணாங்கன்னே தெரியல. எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, என்னோடய ஏஜ் தான் இருக்கும், அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்களாக இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு 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 பெண்களாக இருந்தாலும் அவங்களும் வந்துட்டு புதை வந்து ஜிஸ்டி சுற்றுவாங்க. அந்த ஆளை காட்டும் போது வயசானம் தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து இவங்களே இப்படி ஆளாக காட்டி அந்த பொட்டெல்லாம் வைக்கும் போது ஒரு மாதிரி மெய் சிலுத்துச்சு எனக்கு. ஐயோ என்னடா இவ்வளோ நம்ம மேலே பாசம் வச்சுட்டு இருக்காங்களான்னு. அதுமாதிரி வந்து எல்லாம் சொன்னாங்க, சூப்பராக மாஸ்டராக மாஸ்டர் காமிச்சிட்டா அப்படின்னாங்க. இது போதும், இந்த பிக் பாஸில் இருந்ததுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு பேர் கிடச்சிருக்கு, அவ்வளோ ஒரு மரியாதை கிடச்சிருக்கு, பயங்கரமான ஒரு ஹாப்பி உண்மையாகவே. சூப்பர் சூப்பர். பிக் பாஸ் வீட்டில் இருந்து ஒரு விஷயம் நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும் ஐயா? ஐயா பிக் பாஸ் வீட்டில் இருந்து அந்த சோபா எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன் ஐயா. அந்த பிக் பாஸ் கிட்டே நான் சொல்லியிருந்தேன், என்னன்னா ஒவ்வொரு சீசன்லையும் சொல்லுவாங்க, நான் வந்து ரட்சிதாலேருந்து எல்லாம் சொன்னாங்க, இல்லை இல்லை நம்ம இந்த வீட்டை விட்டு போகும்போது உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை எடுத்துன்னு போகலான்னாங்க. நான் பெருசாக பிளான் பண்ணிட்டேன், அந்த கோல்டு சோபா ஒன்று இருக்கும் எல் ஷேப்பில், அந்த சோபா தான் எடுத்துகிட்டு போகணும்னு நான் ஒன்று பிளான் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்துட்டு அசீம் விக்ரம்லாம் வந்து நான் கேமரா எடுத்துகிட்டு போகிறேன்னாங்க, அது ரொம்ப அலைச்சல். நான் என்ன பண்ண, சோபான்றது அது கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம், அதனால் சோபா பிளான் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் சோபாலாம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அந்த பீம் பேக் ஒன்று வந்து அதுவும் பிளான் பண்ணேன், அதெல்லாம் கிடைக்கல. அதை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன் ஐயா, அதை எடுத்துகிட்டு போகாமல் விட்டா அது கொஞ்சம் வருத்தம். ஏன்னா பொருளாக இல்லை கேட்கல, ஒரு நல்ல விஷயம். ஒரு நல்ல விஷயம்னா வந்துட்டு இவங்க கோச்சுப்பாங்க, அவங்க கோச்சுப்பாங்க, இது ஏதாவது நினச்சிப்பாங்களா அப்படின்றதுலாம் எனக்கு நினைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கேட்டுருணும், கேட்டுட்டு அதில் என்ன பிரச்சனை வந்தால் சந்திச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு கான்ஃபிடன்ட் எடுத்தாயா. எது இருந்தாலும் கேட்டுருணும், இனிமே எதுன்னு இருந்தால் நான் புதா எல்லாத்தையும் பேசினா அதை வந்து கேட்கக்கூடாதுலாம் கிடையாது, பயம் கிடையாது, பாவமாக ஐயோ என்னடா கேட்டேன் கோச்சுப்பாங்களா பாவமாக இருக்கேன் இப்படிலாம் நினைப்பேன், அதெல்லாம் பார்க்கவே கூடாது. எது இருந்தாலும் டப்புன்னு கேட்டுருணும் அப்படின்றத நான் இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன்யா. வீட்டில் இருந்து எப்படா வெளியே வரும்னு எனக்காவது நினச்சிருக்கீங்களா? ஏன்டா வெளியே போகிறோம் அப்படி தான் நினச்ச தவிர வெளியே இருந்து வரணும்னு நினைக்கிறேன். வீட்டில் அடிப்பாங்கய்யா பார்த்து ஐயா? இல்லையா உண்மையாக சொல்கிறேயா, இதுலேருந்து அதான் சொன்னேன், இப்போது நான் இதுலேருந்து மாற்றிட்டு எது இருந்தாலும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு. நான் வந்து நான் வீட்டிலலாம் இருந்தது விடியே உண்மையாக வந்து ஜாலாக தான் இருந்தேன். ஆனால் தாண்டி பிக் பாஸில் வந்து இன்னும் 100 நாள் இருக்க சொன்னால் கூட நான் இருந்திருப்பேன். எந்த இடத்த நான் போகணும், ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் போது போகணும் அப்படி சொல்லியிருப்பேன் தவிர, இந்த வீட்டில் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை நான் இங்கேருந்து போகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஐயா. அவ்வளோ ஜாலியாக இருந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதை பிக் பாஸ் வந்துட்டு இத்தனை கேமரா இருக்குது, இது ஒரு வீடாகவும் நினைக்கல ஃபஸ்ட்டு, இதை வந்து கேமராலாம் இருக்கும் ஷூட் பண்ண போகிறாங்க, அது மைண்டே போயிடுச்சு. எங்கள் வீடு மாதிரி தான் போயிட்டு துணி துவச்சிட்டு வந்து காய போட்டு அவங்க என்னென்ன கார்டன்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் வந்து துணி விரிச்சு போட்டு அந்த புல்லு தரையில் காய போட்டுருவேன், காய போட்டு அதேமாரி வாசலில் படுத்து தூங்குவோம். இது ஒரு நார்மலாக எங்கள் ஒரு ஒரு வீடு மாதிரி தான் நான் பார்த்தேன். இதை பிக் பாஸ் வீடை தாண்டி எங்கள் வீட்டில் நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் இதை மாற்றிட்டோம். கூட சேர்ந்து சாந்தி அக்கா ஜிபி மூத்தன்லாம் வந்த உடனே ஃபுல்லாக வச்சுட்டு விரிச்சிட்டோம், விரிச்சிட்டு இந்த கல்யாண வீட்டில் வந்துட்டு ஃப்ரெண்டோட கல்யாணம் நாளைக்குன்னு வச்சுக்கலேன், நம்ம இன்றைக்கே முதல் நாளே வந்துடும், நைட் ஃபுல்லாக பேசிட்டு போம், அந்த மாதிரி பேசிட்டு ஜாலியாக இருந்தேன் உண்மையாகவே. சூப்பர் சூப்பர். வாழ்ந்தேன் அந்த வீட்டில் நான். அடுத்தது என்னையா? பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, விஜய் டிவி அமுதவானன், இப்போ பிக் பாஸ் அமுதவானன், நெக்ஸ்ட்
ஐயா நெக்ஸ்ட் வந்து நிறைய மூவிலாம் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துருக்கு. எப்பவுமே வந்து வந்து நாங்கள் எந்த ஷோ பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏய் இதை பண்ண இந்த ஈவெண்ட்லாம் வரண்டா செம்மையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். அது மாதிரி வந்து நிறைய ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகள் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு படங்கள் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இன்னும் நிறைய படம் ஒரு பெரிய பெரிய டைரக்டர் அத்தை நல்ல நல்ல டைரக்டர்லாம் இருப்பாங்க, அவங்களாம் சந்திக்கிறோம். அவங்கள அவங்க போய் நான் இது மூலிமா இந்த லைவ்ல பார்த்தாலும் சரி நிறைய இன்டர்வியூஸை பார்க்கும் போது தான் ஸோ தெரியும். அவங்கள போய் நான் கான்டெக்ட் பண்ணையா, ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தாலும் அவங்க திடீர்னு அதை மறந்துருப்பாங்க. அவங்களாம் போய் பார்க்கணும். நிறைய எனக்கு ஃபோன் காலம் நிறைய வந்துட்டுருக்கு உண்மையுமே. சூப்பர் சூப்பர், ஆல் தி பெஸ்ட் ஐயா. தேங்க்யூ வாழ்த்துக்கள். சரி, நன்றி நன்றி நன்றி. பிக் பாஸ் இல்லத்தில் எனக்கு பிடிச்ச ஆள் யாரு அப்படின்னு நம்புதான் யாரை சொல்லுவேன் ஐயா? பிக் பாஸில் வந்துட்டு எல்லாருமே எனக்கு பிடிக்கும் ஐயா. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்த உடனே அன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஆள் யாருன்னு கமல் சார் கேட்கும் போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா என்ன தான் காமிச்சாங்க, யார் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறான்னு போதும் என்ன தான் காமிச்சாங்க. அதனால் நான் யாருமே வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்க அவங்க பிடிக்க சொல்லுவேன். சில சில நேரத்தில் சில சில சண்டை வரலாம். இந்த வாரம் ஒருத்தர் கூட பிரச்சனை வந்துச்சுங்களேன், அவங்க அந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்காது. என்னடா இது நம்ம திட்டம் வீட்டில் மாதிரி தான் டக்குன்னு நம்ம சொல்லுவோம் எல்லாமே. ஒருத்தர் திட்டானா கோச்சு கூடாதுன்னு அப்படிலாம் வந்து ஒரு மனுஷனோட குணம் அப்படி இருக்காது. இன்னைக்கு அவன் என்னை திட்டானா அவங்க மேலே கோபமாக தான் இருப்பேன், இன்னொருத்தர் யார் பாசம் கட்டாலும் அவங்க கூட இருப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப சாலவுடனே எல்லாம் ஒன்றாயிடுவோம். இப்படி தான் இந்த வீட்டில் நடக்கும் தவிர நிரந்தரமான இவன் தான் நமக்கு ஆப்போசிட்டு இவன் தான் நமக்கு வந்து நண்பர் அப்படிலாம் வந்து இந்த நான் வீட்டில் பார்த்துக்கிட்டது. ஒவ்வொரு வாரமும் நான் வந்து வின் பண்ணிக்கேன். ஒவ்வொரு வாரமும் யார் பெஸ்ட்டுன்னு போது என்னை ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிறேன். இந்த பிக் பாஸ் வீட்டில் 105 நாள் இருந்திருக்கேன். இந்த 105 நாளுமே நான் வந்து ஒவ்வொரு வாரமும் நான் பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன், நான் வின் பண்ணிக்கேன். அதுதான் பெரிய விஷயம். அது பிக் பாஸே சொல்லியிருப்பாரு, அவங்களோட இது வரைக்கும் பிக் பாஸில் வந்துட்டு அதிகபட்ச டாஸ்கில் வந்து நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. அந்த ஒரு பெருமை எனக்கு கிடச்சிருக்கு. அது காரணம் என்ன, வீட்டில் இருக்கிற மக்கள் தான். ஒவ்வொருத்தோடையும் வந்து பிரச்சனை இருந்தால் கூட அதை அதெல்லாம் விட்டுட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ்ன போது இன்னைக்கு யார் பெஸ்ட்டுன்னு போது அமுதவனம் தான் எடுத்தோடையும் அமுதவனாங்க. அதனால் நான் வந்து இப்போ இவங்களை பிடிக்க அவங்களுக்கு பிடிக்க நான் சொல்ல முடியும். எல்லாருமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் யா. அதில் சிறப்பு அமுதவாணன் பணப்பெட்டி எடுத்து வந்தது ஒரு சரியான முடிவு நினைக்கிறீங்களா ஐயா? ரொம்ப சரியான முடிதான். ஆனால் எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நான் பணப்பெட்டியை எடுக்கணும்னு ஒரு ட்ராப் கூட நினைக்கல. நான் எடுப்பேன் அப்படின்னு என் மைண்டில் கூட கிடையாது. ஆனால் நான் எடுத்ததுக்கான ரீசன் என்னென்னா, ஒன்று என்னென்னா வந்துட்டு நான் வந்து இது வரைக்குமே வந்து விஜய் டிவியில் நான் கலந்துக்கிட்டேன். எல்லா நான் கலந்துக்கிட்டேன். சின்ன சின்ன ஷோ கொண்டு போய் நான் வின் பண்ணியிருக்கேன். அதில் பெரிய பெரிய ஷோனா கலக்கப்போதையாரு, ஜோடி நம்பர் 1, இந்த மாதிரி நிறைய கலக்கப்போது 2 ட்ரிப்பு, அதுக்கப்புறம் ஜோடி நம்பர், இது எல்லாமே டைட்டு தான் வின் பண்ணியிருக்கேன். அப்போது பிக் பாஸ்னும் போது பிக் பாஸும் நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. சில இடத்துல எனக்கும் கொஞ்சம் டவுட் வந்தது. என்னென்னா வீட்டில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போன கண்டஸ்டன்லாம் திரும்ப உள்ளே வந்தாங்க. அவங்க சொல்லும் போது நம்ம எப்பவுமே கெஸ் பண்ணுவோம். அவங்க வந்து இதுதான் நடக்கும் சொல்ல, அவங்க ஜாட வேற ஒருத்தரை பாராட்டும் போது வேற ஒருத்தர் விஷயம் சொல்லும் போது நான் அங்கே கொஞ்சம் விஷயம் யோசித்தேன். ஓகே அப்போனா வெளியே இந்த மாதிரி இவங்களுக்கு போயிட்டுருக்குப்பல, ஓகே நம்ம ரொம்பவும் ஆசைப்படக்கூடாது அப்படி நினச்சிருந்தேன். சரி நம்ம தோத்தாலும் சரி எது பண்ணாலும் சரி அந்த மேடையை போய் நம்ம அந்த மேடையில் நின்றுணும். அந்த மேடை நம்மளை மாற்றோம் எப்பவுமே. நான் வந்து பொதுவாக வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம், ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து கடவுள்கிட்ட தான் விட்டுருவோம். ஓகே இதுக்கப்புறம் டைம் தான், கடவுள் முடிவு பண்ணுறதான், அப்படி தான் நான் வந்து நினச்சி விட்டுருவேன். ஆனால் அன்றைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறேன்னா, அன்றைக்கி காலையில் ரக்ஷிதார் கேட்குறேன். ரக்ஷிதா வந்து நான் பொட்டி எடுக்கலாமா வேணாம் யோசிச்சுட்ருக்கேன். அப்போ ரக்ஷிதார் கேட்குறேன், 4 பேருமே ஸ்டேஜில் நிற்க வைப்பாங்களா? என்ன நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. 2 பேர் தான் ஸ்டேஜ் நிக்க வைப்பாங்க, மீதி 2 பேர் வந்து இங்கேயே கண்ணை கட்டி கூப்பிட்டு போயிடுவாங்க, இல்ல ஏதாவது சாங் கேங் போட்டு உள்ள கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ 2 பேர் தான் நிப்பாங்களா? அந்த 2 பேர் தான் மேடம் நிப்பாங்க அப்படிங்கும் போது எனக்கு அங்க டவுட் வந்துச்சு. 2 பேர் தான் நிப்பாங்க அப்படின்னா அந்த 2 பேர் நம்ம இல்லைன்னா நம்ம ஸ்டேஜ் அந்த மேடையோட நிக்க முடியாது. அதுக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பா இந்த பெட்டியை நம்ம எடுத்துடலாம் அப்படி பெட்டி எடுத்த. ரெண்டாவது எனக்கு வந்துட்டு அந்த 12 லட்சம் அப்படின்றது எனக்கு அது எனக்கு பெரிய பேமெண்ட் தான். ஏன்னா எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அதை தாண்டி வந்து அந்த 12 லட்சமும் வந்துட்டு என்னோடய சர்க்கிள் இருக்குங்க, எல்லாருக்கும் தெரியும். தம்பி பாலாக்கு தெரியும், வீட்டில் இருக்க சில நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த காசை பொறுத்தவரைக்கும் நான் எப்போ வின் பண்ணாலும் அந்த வின் பண்ண அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டு சில நல்ல விஷயங்களுக்கு தான் செய்வேன். சொல்லக்கூடாது, அதை செய்வேன். எல்லாருக்கும் எங்களுக்கு வருந்துகிறோம். மன்னிக்கவும் அமுதவாணன் அவர்களே, மன்னிக்கவும் மக்களே, எல்லாரும் மன்னிச்சிருக்கேன். உண்மையான முகத்தை காட்டவே இல்லை அப்படின்னு உண்மையான முகத்தை யாரு உண்மையான முகத்தை காமிச்சா யாரு காமிக்கல
என்னால கெஸ் பண்ண முடியல. ஏன்னா இவங்க எல்லாரும் அந்த வீட்டில் பார்த்துட்டு இன்னும் வெளியில் நான் இவங்களை சந்திக்கலை. வெளியில் சந்திச்சாதான் ஓ இவங்களோட ஒரிஜினல் முகம் இதுவா, அப்போ இங்கே காமிக்காமல் இருந்தாங்களா அப்படி சொல்ல முடியும். இன்னும் நான் வந்துட்டு இன்னும் யாரையும் நான் வெளியில் இன்னும் மீட் பண்ணல. அதனால இவங்க உள்ளே இப்படி தான் இருந்திருக்காங்கன்னா இப்போ வெளியே இப்படி இருந்திருப்பாங்களா அப்படி என்னால் வந்துட்டு அவங்கள கெஸ் பண்ண முடியல. எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டீங்களா? இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் இந்த நம்ம ஹாட் ஸ்டாரில் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்துட்ருக்கேன். நிறைய கொஞ்சம் பிஸியாக எல்லாம் வந்து மாலைலாம் போட்டுன்னு சாவில் போட்டுட்டு ஃபோன் வேறு நிறைய பேர் விசாரிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தது அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் நாளில் தான் கொஞ்சம் எபிசோட்லாம் பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்ததில் என்னடா இப்படியாடா பண்ணியிருக்கேனே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கேன். ஐயோ அந்த மாதிரி நிறைய இருக்கியா, பாட்டு பாடியிருக்கேன் நிறைய இடத்துல பாட்டெல்லாம் பாடியிருக்கோம். அந்த பாட்டெல்லாம் வச்சு இது பண்ணிக்காங்க நிறைய பேர் வந்து சூப்பர் நல்லா இருக்குன்றாங்க. சில பேர் வந்து பத்தியா என்ன வேலை பண்ணுறாங்க அப்படி போட்டிருக்காங்க. சில இடத்துல வந்து அந்த ஜிபி முத்தண்ணன் நானும் பண்ண நிறைய காமெடி எல்லாமே பார்த்து ரசிச்சிருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வரமே அந்த பாத்ரூம் டாஸ்க் ஒன்று பண்ணியிருப்போம், எல்லாம் பேக்கில் இப்படி போவோம், தும் தும்பாக் தும்பக்க தும் தும்பாக் அப்படி போவோம். அப்புறம் ஜிபி முத்து பாரு அவர் தூக்கிட்டு போய் பாத்ரூமில் வந்து உட்காரப்போம். அதனால கொடுத்த டாஸ்க் அந்த மாதிரி வர பாத்ரூம் யாராவது போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஒரு தார்பாய் போட்டு அவங்களுக்கு வந்துட்டு வரவேற்பு கொடுத்து கூப்பிட்டு போய் பாத்ரூமில் உட்கார வைக்கணும். அதான் எங்கள் டாஸ்க். அதனால் அதே மாதிரி அவங்க கேட்பாங்க அவங்க பாத்ரூம் போகிறாங்களே அந்த கேப்பில் வந்துட்டு அவங்கள பாட சொன்னோன்னா பாடணும், காமெடி பண்ண சொன்னால் பண்ணும், டான்ஸ் ஆட சொன்னால் ஆடி அவங்களுக்கு குஷிப்படுத்தி தான் பாத்ரூம் கூப்பிட்டு போனோம். அதான் டாஸ்க். அதில் வந்து செம்மையாக பண்ணியிருந்தோம். அது வந்து அந்த வாரம் வந்துட்டு கமல் சாரை கூப்பிட்டு பாராட்டினார், பெஸ்ட்டு வந்து பாத்ரூம் டீம் தானே, அதுக்கு நான் கேப்டனாக இருந்தேன். அப்போ வந்து ஜிபி முத்து இதெல்லாம் கூப்பிட்டு போனல, அது எனக்கு ஜாலியாக இருந்தது. அதில் வீடியோ போட்டு பார்த்தேன். அப்போ நிறைய பாட்டெலாம் பாடினோம், பிக் பாஸ் வச்சு லாஸ்டாக ஒரு பாட்டு ஒன்று பாடியிருந்தேன். பழகமாக பேசுகிறாங்க பின்னாடி, அதை கண்டுக்காமல் விளையாடுறது தான் கில்லாடி அப்படின்னு பாட்டெலாம் பாடினேன். இதெல்லாம் தான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். நிறைய சில அந்த டாஸ்க்கு பொம்மை டாஸ்க் ஆடும் போது ஃபைட்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் வச்சு வேறு மாதிரி வித்தியாசமெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த டிக்கெட் ஃபினால் அதுதான் நான் போட்டு பார்த்து நானே அழுது. என்னென்னா அந்த டிக்கெட் ஃபினால் அதை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த எதிர்நீச்சல் சாங் போட்டு அது வந்திருக்கோம். அது முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அதெல்லாம் காமிச்சிட்டு எடிட் பண்ணி ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அது சூப்பராக இருந்தது. அந்த நாளே எண்டுன்னும் போது அந்த ட்ரோனில் வரும், அந்த டிக்கெட் ஃபினால் வரும், அது வாங்கும்போது உண்மையாகவே அழுதுட்டேன். உண்மையாக அதை நான் அடிக்கடி போட்டு பார்த்துட்ருக்கேன் அதை. அப்புறம் எம்ஆர் வேதா அது பண்ணும்போது கமல் சார் பாராட்டினார், அவரை பற்றி நிறைய விஷயம் சொன்னார். அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர், அவரு நிறைய விஷயம் ஷேர் பண்ணார் இல்லையா. அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது ஒரு ஜாலியாக இருக்கும், ஓ இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம இருந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு அப்போ பெஸ்ட் மொமெண்ட்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலி மொமெண்ட்னு சொல்லிடலாம். ஐயா ஆமாம் ஐயா, அது கண்டிப்பாக. அப்போ வந்து பாசிட்டிவாக நல்ல மன நிம்மதியோடு அவர் ஹாப்பி மொமெண்ட்டை கொண்டாடுற ஒரு சுச்சுவேஷனாக அந்த டிக்கெட் டு ஃபினாலி. டிக்கெட் டு ஃபினாலி ஐயா. அப்போ மனம் மன வலி கொடுத்த மொமெண்ட் எதுவாக இருக்கும்? மன வலி கொடுத்துனா அந்த வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரையும் ஏதாவது ஒரு டாஸ்கில் வந்து ஏதாவது ஒரு மன வலி வரும் எல்லாருக்குமே. வந்து எனக்கும் விக்ரமுக்கும் சண்டை வந்தது, அப்போது ஒரு வலி இருந்தது. அதுக்கப்புறம் நார்மாச்சு. அசீமுக்கும் எனக்கும் ஒரு சண்டை வரும், அப்போது ஒரு மன வலி இருந்தது. அப்புறம் வந்துட்டு ஜனனி வந்து அந்த வீட்டிலேருந்து எலிமினேஷன் ஆகி போனாங்க, அப்போது ஒரு மன வலி இருந்தது. நிறைய மன வலி இருந்தது. அதை தாண்டி ஓகே இது எல்லாமே கேம் தானே, எல்லாம் முடிஞ்சால் எல்லாருமே எல்லாரும் பார்க்க போகிறோம், எல்லாம் ஒரு நண்பர்களாக இருக்க போகிறோம் அப்படின்னு தான் நானாக கொஞ்சம் உட்காந்து அப்படி யோசிப்பேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலி, இது ஒரு ஷோன்னு நான் மைண்டில் நினச்சி இருப்போம்னா அப்போ தான் அதுதான் மன வலி. மன வலினால் நிறைய சொல்லலாம் மன வலின்னு, சந்தோஷம் அப்படின்றத விட மன வலினால் நிறைய சொல்லலாம் மன வலின்னு. அப்புறம் வந்து முட்டை வாங்கினேன் ஐயா, யா முட்டை சொந்த முட்டை, நான் என்னோடய உழைப்பால் வந்துட்டு அதை நான் வாங்கினேன் அந்த முட்டை. நான் அசீமு அப்புறம் வந்துட்டு மைனா கதிர் முட்டை கொடுத்தாங்கய்யா. இந்த முட்டை என்ன ஆச்சுன்னா டெய்லி வருங்க எல்லாருக்கும் வந்து நாலு நாள் முட்டை. அப்புறம் வந்து முட்டை தரல என்ன சொல்ல, அவங்க அசீமை சொன்னாங்க, சாந்தியாக அசீம் சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அசீம் போனதான் அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டு அப்படின்றதால நான் வந்து அந்த முட்டைக்காக போகிறோண்ணா ஐயா லாஸ்ட்டு. அது ஒரு சின்ன ஒரு மேட்ரு, அதுக்கு வந்து முட்டைகள் கொடுத்துருக்கலாம்ல நாங்கள், ஏய் இவ்வளோ நாள் இவ்வளோ பண்ணோம் இவ்வளோ பார்த்தோம் எல்லாம் இது பண்ணோம், லாஸ்ட்டு முட்டைக்காக எல்லோரும் எங்களை கேட்டிங்களே அப்படின்னு நாங்கள் எல்லாருமே அது வருத்தப்பட்டோம். அந்த முட்டை அது ஒரு பண் மேட்டர் தான் கூட, ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல அது வருத்தம் தான் ஐயா. இங்கே எதெல்லாம் நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது பண்ணாக இருக்கோ அது எல்லாமே அங்கே உச்சக்கட்டமான சண்டை காட்சிகள். அதெல்லாம் 105 நாட்கள்ல மக்களுக்கு என்னையா சொல்ல வரீங்க, இவ்வளோ நாள்
105 நாள் வந்து உங்களை வீட்டுக்குள்ள இருக்க வச்சு. ஓகே, தே ஹவ் சப்போர்ட்டட் யூ அ லாட். அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ லவ். இப்போ கூட ஹார்ட்லாம் தெடிக்குது, அள்ளி அள்ளி போடுறாங்க, கொஞ்சம் கலாய்க்கிறாங்க. அப்புறமா நீங்க வீட்டுக்கு போய் அதை படுத்துக்கோங்க. நல்ல பாசிட்டிவா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? உண்மையாக வந்து மக்கள் வந்துட்டு என்னை ஒரு என்டர்டெய்னராக ஃபஸ்ட்லேருந்தே பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-13 வருஷமாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கான இதுவும் நான் எப்பவுமே கொடுத்துட்ருப்பேன் அவங்களுக்கான. அதாவது நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க உண்மையாக வந்து ஒரு ஒரு காமெடி ஒரு ஷோவை வந்துட்டு உண்மையாக காமெடியாக நினைக்கிறவங்க, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே ஜாலியாக அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட்வின் கொடுத்துருப்பாங்க, நம்ம மேலே பாசம் காட்டிட்டுப்பாங்க. எனக்கு இல்லை, என்ன மாதிரி எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் அதை கொடுத்துருப்பாங்க. அதுக்கான வரவு எப்பவுமே கிடச்சிருக்கும். கலாய்க்கிறவங்க வந்து எப்பவுமே கலாச்சிட்டு இருப்பாங்க, ஏன்னா அதுவும் இருக்கணும். அதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். எல்லாமே நம்ம பாராட்டிகிட்டே இருக்க மாட்டாங்க, அப்படி ரொம்ப பாராட்டிட்டாங்கன்னா அதுவும் வந்து அது ரொம்ப இதுவாகிடும். கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் எல்லாத்துலேயுமே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஐயோ நம்ம இப்படி கலாச்சிட்டாங்க, நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படி யோசிக்கணும். ரெண்டாவது, இந்த வீட்டில் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் நான் வரும்போது சொன்னாங்க, நீங்கள் நான் யூடியூப்பில் நிறைய பார்த்தேன், பார்க்கும்போது இவரை இப்படி கலாச்சிட்டாங்க, இவரை பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதே நம்ம சினிமாவில் பார்க்கும்போது, படத்தில் பார்க்கும்போது சந்தன் அண்ணனோ இல்லை கவுண்டமணி சாரோ இதை பண்ணும்போது அவ்வளோ நம்ம வடிவசெல்லாம் பண்ணும்போது ரசித்து சிரிச்சு இருக்கிறோம். ஆனால் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னும் போது அதை நிறைய பேர் வந்து பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க. பாடி ஷேமிங்லாம் யாரையும் நான் வந்துட்டு பண்ணணும்லாம் கிடையாது, ஏன்னா அது ஒரு கவுண்டரு. அந்த ஜாலி அவங்களே அதுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, அவங்களே அதுக்கு சிரிச்சிருப்பாங்க. தவிர ஒருத்தர் அவங்களே சிரிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், அது ஒரு காமெடியாக தவிர ஜஸ்ட் ஒரு ஒரு ஜாலியாக திருப்போன தவிர இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. யார் சொல்கிறாங்களோ அவங்களே வீட்டில் அப்படி தான் சிரிச்சிட்டுப்பாங்க. நம்ம ஸ்கூல்லேருந்தே வந்துட்டு ஒருத்தர் இப்படி இருந்தால் அவனை கலாய்ப்போம் திருப்பி வருவோம், அதை தாண்டி என்ன வந்துட்டு லோ பட்ஜெட்டு இதுன்னுவாங்க, அப்புறம் நிறைய அது பேச சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. நான் அதை ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், நானே அதை ஜாலியாக பண்ணுறேன். அதுவே அவங்களும் ஏற்றுட்டாங்க. வீட்டில் இருந்து எல்லாமே நம்ம ராம் இருப்பாப்பில், ராம் வந்து ஜிப்பா வச்சு கலாச்சேன், அந்த ஜிப்பா வச்சு எப்படி கலாய்ப்பீங்கனாங்க. ஆனால் ராம் சொன்னால் ஆனால் சூப்பர்னா, அந்த ஜிப்பா வச்சு கலாச்சிருந்தாலே வெளியே எல்லாமே வந்து ஒரு படத்தில் காமெடியாக கேட்டிருக்காங்கன்னு, அது செம்ம சூப்பராக போயிருக்குனா அப்படின்னாங்க. அவ்வளோதான், நான் என்ன நடந்தாலும் சரி ஒரு காமெடியாக அதை சிரிச்சாங்களா, காமெடியாக ரசிச்சாங்களா, நல்லா இருந்ததா, இந்த வீட்டுக்குள்ளவங்க எல்லாம் சிரிச்சாங்களா, இவ்வளோ தான். வெளியே எப்படி சிரிக்கிறாங்களா சிரிக்கலன்னு தெரியல, இவங்க தான் ஆடியன்ஸ், இந்த வீட்டில் வந்து ஆடியன்ஸ். இது எப்படி போகுதுன்னு, ஏன்னா மற்ற ஷோ மாதிரி கிடையாது. இன்றைக்கி நைட்டு முடிச்சுட்டு அடுத்த வாரம் டிவியில் பார்த்துட்டு எப்படி இருக்கு, நம்ம மாற்றிலாமா மாற்றக்கூடாதெல்லாம் தெரியாது. இது தொடர்ந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இங்கே இருக்கிறவங்க தான் ஆடியன்ஸ், இவங்களை சிரிக்கணும்னு நினச்சேன், சிரித்தேன். ஒவ்வொரு தடவையும் அதுக்கான இது கொடுத்தாங்க, அங்கீகாரம் கொடுத்தாங்க, அது போதும் உண்மையாகவே. அற்புதமையா, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ. தங்களின் ஒத்துழைப்புக்கு, இந்த லைவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. லைவ் பார்த்துருக்க எல்லா மக்களும் நன்றி. ஹார்ட்டின் போட்ட எல்லாருக்கும் நன்றி. அதை தாண்டி என்னை கலாச்சிருப்பீங்க அங்கங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து கலாயுங்க, தொடர்ந்து அன்பை காட்டுங்க. அதே மாதிரி வெறுப்பு இருந்தாலும் அதையும் காட்டுங்க, பரவாயில்ல, தப்பு கிடையாது. அது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வெறுப்பு காட்டுறது கண்டிப்பாக அதை பண்ணுங்கள், அது எனக்கு பிடிக்கும். நன்றி எல்லாருக்கும். பிக்பாஸ்க்கு வந்தது விஜய் டிவிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி, என்னோட நண்பர்களை நன்றி, ஓட்டு போட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி, நன்றி, நன்றி. என்றைக்கும் ஒரு காமெடி தான் அமுதானவங்களை சிரிக்க வைக்க காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா.